ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேன், நம்ம வந்து சன்ல போயிட்டு வரும், ஸோ டேன் ஆயிடுது, ரொம்ப பிளாக் ஆயிடுது, அந்த மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா. அவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டே இருக்க போது. ரொம்ப சிம்பிள், வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த டேன் பேக் எப்படி செய்யறது, டேன் ஆனதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பேக் எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைனா இது ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸ். ஸோ பஞ்சாரஸ் வந்து இது முல்தானி மட்டி ஃபேஸ் பேக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பஞ்சாரஸ் தான் எடுக்கணும்ன்ட்டு இல்லை, நீங்கள் முல்தானி மட்டி எதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அண்ட் காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடரும் உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரூ எடுத்துருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள் இந்த மூணு மட்டும்தான். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பொட்டேட்டோவை அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் மிக்சர் ஜாரில் எவ்வளோ பெருசாக போட முடியுமோ அந்த சைஸ்க்கு போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோவை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பஞ்சாரஸ் முல்தானி மட்டி வந்து நான் ஹாஃப் பேக், ஏற்கனவே நான் ஹாஃப் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ ஹாஃப் தான் இருக்குது. ஸோ இந்த ஹாஃப் பேக் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம இப்போ காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் இருந்தால் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ காஃபி பவுடர் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இப்போ இதை நான் நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் இன்றைக்கி நிறைய தான் எடுத்திருக்கேன். எதுக்காகனா நான் என்னோடய ஃபேஸில் மட்டும் இல்லாமல் என்னோட நெக், அப்புறம் பேக் நெக் அதிலெலாம் போட போகிறேன். ஏன்னா எனக்கு சாரீ கட்டினதுனால அந்த சைடு ஃபுல்லாமே வெயிலில் போனதில் ஃபுல்லாக டேன் ஆகிருக்கு. இது நான் ஒன்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர் ஸ்கின் மட்டும் அழகாக தோல் உரிச்சிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, அது அழகாக உங்களோட பழைய ஸ்கின் கொண்டுட்டு வருது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹேர் கலர் பண்ணுற ப்ரஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஃபேஸ் பேக் போடுற ப்ரஷ் வச்சுருந்தாலும் சரி, ஸோ அதை எடுத்து இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி இது ஃபஸ்ட்டு ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனோடனே நம்ம செகண்ட் கோட்டிங் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம அதில் செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கோட்டிங்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், கொஞ்சம் திக் லேயராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் போய் குளிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 to 2 weeks தொடர்ந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட டேன் ஸ்கின் அது எல்லாமே வந்து உங்களுக்கு போகிறது தெரியும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ், நெக் அண்ட் பாடி பேக் சைட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ண போகிறதுனால என்னால் காமிக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து ஒரு 2 to 3 weeks அவ்வளோ நாள் இல்லை அப்படின்னாலும் ஒரு 1 week வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி இல்லை என்னால் டெய்லி போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 to 3 weeks வந்து 2 days once அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபேஸ், நெக் அண்ட் பேக் சைட் நெக் ஃபுல்லாக நான் வந்து ஷோல்டர்ஸ் அதிலலாம் அப்ளை பண்ண போகிறதுனால என்னால் காமிக்க முடியல. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் உங்களோட கமெண்ட்டை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.